ஓம்கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரான் ஜோத் குரு சரணம் சரணம், மகா பெரியவா சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதர் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஐந்தாம் பாவம். வணக்கம். இந்த ஐந்து பாவத்துக்கு உட்பிரிவுகள் 12 உண்டு. தாய் வெளிப்பாட்டன், தாய் மாமன், பூர்வபுண்ணியம், வித்வத்வம், புத்திரர்கள், கற்பம், வித்தை மந்திரம், விதரணம், புக்தி, சகோதரம், மேல்வரும் ஜன்னம், யோகாபியாச சாதனம் என்பனவாகும். ரேஸ், லாட்ரி, சூதாட்டம், காஷ்யபூர்வமான காரியங்கள், புகழ், அரசாங்க ஆதரவு முதலியவைகளையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். குரு பகவான் புத்திரகாரகன், செல்வகாரகன், அறிவுக்கு அதிபன் ஆனதால் குரு பகவான் நிலையை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். குரு பகவானுடைய பார்வையும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாம் இடத்து அதிபன், அந்த ஐந்தாம் இடத்து அதிபன், அதாவது ஒன்பதாம் இடத்து அதிபன், இவர்களின் நிலையும் இங்கே ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ந்து சொன்னால்தான் பலன்கள் சரியாக இருக்கும். ஒரு திசையோ புத்தியோ யோகம் செய்ய வேண்டுமானால் அந்த திசை புக்திநாதர்கள் தன் ஸ்தானத்துக்கு கெட்டுப்போய் இருக்கக்கூடாது என்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். அஞ்சாம் பாவத்தில் வந்து சூரிய பகவான் இருந்தால் சிறந்த சிவபக்தராக இருப்பார். மேலும் குழந்தைகள் உண்டு, தொப்பை விழுந்த வயிறு இருக்கும், கண்கள் சிரித்து இருக்கும், சிற்றின்ப நாட்டம் அதிகம் உண்டு, ஆடம்பர செலவு அதிகம் உண்டு, ரேஸ், லாட்டரி, சூதாட்டம், இவருக்கு வெற்றி கிடைக்காது. தந்தைக்கு ஏதாவது ஒரு நோய் நொடிகள் இருக்கும். தெய்வ பலத்தால் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவர். அஞ்சாம் பாவத்தில் வந்து சந்திர பகவான் இருந்தால் சூதாட்டம், ரேஸ், லாட்டரி முதலிய கேசிய பூர்வமான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நல்ல அறிவாற்றல் உண்டு. மகன் இருப்பார், மகளும் இருப்பார். ஆனால் அவருடைய மனைவி அழகாக இருக்க மாட்டார். அப்படி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை உடையவராக இருப்பார். குறிப்பாக சக்தி வழிபாடு, அம்மன் வழிபாடு மிகவும் உண்டு. வாய் வார்த்தைகளில் இங்கிதம் உண்டு. யாரிடம் எப்படி பழக வேண்டும் எனும் பண்பு நிறைந்தவராக இருப்பார். செவ்வாய் பகவான் இந்த இடத்திலே வீற்றிருந்தால் ரேஸ், லாட்டரி போன்றவைகளில் பணத்தை இழக்க நேரும். புத்திரர்களில் உதவி தக்க சமயத்தில் கிடைக்காது. அதே மாதிரி வந்து புத்திரிகளால் அதிகம் கொஞ்சம் கவலை வரும். உடம்பு சரியில்லாத தாயை உடையவராக இருப்பார். அற்ப புத்தி, அதாவது வந்து கொஞ்சம் குறுக்குவழி புத்தி இருக்கிறவராக இருப்பார். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும். ஆனால் சிறந்த முருக பக்தராக இருப்பர். பிற்காலத்தில் தெய்வ பலத்தால் வாழ்வு சிறப்படையும். ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்தால் புத்திரபாக்கியம் இருக்கும், குறைவாகத்தான் இருக்கும். ரேஸ், லாட்டரி, சூதாட்டங்களில் ஈடுபட மாட்டார்கள். சிறந்த பாண்டித்யம் அமையும். வைத்தியத்துறையில் ஆர்வம் அதிகம் இருக்கும். ஆடை அணிகளை அணிவதில் அதிக பிரியம் உள்ளவராக இருப்பர். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். மாமன் உதவி, அதாவது தாய்மாமன் இருந்தால் தான் உதவி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. தாய்மாமன் என்றால் அம்மா, அதாவது அம்மா பிறந்த வயிற்றுலேயே அவரும் பிறந்திருந்தால் தான் கிடைக்கும். இல்லை என்றால் தாய்மாமன் உதவியே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிள்ளைகளால் பெருமையுண்டு. ஆனால் வீண் பேச்சுக்களில் மற்றவரை குறைத்து பேசுவதிலும் அதிக ஆர்வம் காட்டுவர். வித்தையில் தொழில் நுணுக்கங்களில் வல்லவராக திகழ்வர். இந்த புத பகவான் இருந்தால் ஒரு அரசருக்கு அறிவு சொல்லும் அளவுக்கு அம்பாசிடராக போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. குரு பகவான் இருந்தால் தாய்மாமனுக்கு கொஞ்சம் தோஷம். புத்திர புத்திரிகளால் பெருமை உண்டு. ஆனால் குறைந்த புத்திரர்களே இருப்பார்கள். அரசாங்கத்தில் நல்ல தகுதியான உத்தியோகம் கிடைக்கும். ரேஸ், லாட்டரி, சூதாட்டங்களில் வெற்றி கிடைக்கும். சிறந்த புத்திசாலியாக இருப்பர்.
யாராரிடம் எப்படி பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் எனும் இங்கிதும் தெரிந்து நடப்பார். ஆனால் ஒன்று, தகுதியில்லாதவரை மதிக்க மாட்டார். யாரும் இவரை சுலபமாக ஏமாற்ற முடியாது. குறிப்பறிந்து செயல்படுவர். சுக்கர பகவான் இருந்தால் நல்ல வசதியான வாழ்க்கை இருக்கும், செழிப்பான வசதியாக இருக்கும், அரசாங்க ஆதரவு கிடைக்கும், அழகான மனைவி இருக்கும். யோக மார்க்கங்கள் சித்தியடையும். அதாவது பெண் குழந்தைகளால் நன்மை உண்டு. ஈஸ்வர வழிபாடும் சக்தி உறவினர்களாலும் அதிகமான நன்மை அடைவர். ரேஸ் லாட்டரி சூதாட்டம் போன்றவைகளில் ஈடுபாடு கொள்ள மாட்டார்கள். கௌரவமாக வாழ விரும்புவர். சனி பகவான் இருந்தால் புத்திர சோகம் உண்டு. தாய் மாமனால் பிரச்சனை வரும். ஸ்திரீ புத்திரர்களால் பெரிதும் கவலைப்படுவர். வாழ்க்கையில் சோகமும் விரக்தியும். ஐந்தாம் இட சனி பகவானை சுபகிரகங்கள் பார்த்தால் வாழ்க்கை வளமடையும். ரேஸ் லாட்டரி சூதாட்டம் போன்றவற்றில் பணத்தை இழப்பர். பூர்வீகம் பலமடையாது. துர்தேவனின் வழிபாடுகள் செய்தில் ஆர்வம் கொள்வர். ராகு பகவான் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் கொஞ்சம் தாரதோஷம் உண்டு, புத்திர சோகம் உண்டு, புத்திரர்கள் புத்திரிகளால் கவலையும் அடைவர். அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களும் உண்டு. சிலருக்கு வெளிநாடு போய் வாழும் யோகம் கிட்டும். தலை குழந்தை பெரும்பாலும் பெண் குழந்தையாக பிறக்கும். ராகு ஐந்தாம் இடத்தால் மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து சரியாகும். வயிற்று தொல்லை இருக்கும். மலச்சிக்கலும் இருந்து வரும் பிற்காலத்தில் சொத்து சுகங்கள் சேரும். புத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு கேது இருந்தால் அதுக்கு வேண்டி என்ன வேணாம்னு சொல்ல முடியும். ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இடமாகும். அத்தகைய வீட்டுகள் சுபகிரகங்களான சுக்கரன் புதன் வளர்பிறை சந்திரன் போன்றோர் இருந்தால் நல்ல புத்திரர்களை அடைவார். பாவக்கிரகங்கள் இருந்தால் பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்படும். ஐந்தாம் இடத்த அதிபர் நல்ல இடங்களிலே, அதாவது கேந்திர திரிகோணங்களிலே இளம் வயதிலே புத்திரர்களை அடைவர். ஆனால் பாவக்கிரன் கொடிய பார்வைகள் இருக்கக்கூடாது. ஐந்தாம் இடமோ ஐந்தாம் இடத்த அதிபதியோ ராகு எதுகளால் ஆக்கிரிக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் நாகதோஷம் உண்டு. புத்திரதோஷ நிவர்த்திக்காக ஒரு அமாவாசை தினத்தன்று ராமேஸ்வரம் சென்று அங்கு கடலில் குளித்து தோஷத்திற்கு பரிகாரம் செய்து வந்தால் தோஷம் நிவர்த்தியாகும். சர்பசாயந்தி செய்து கொண்டால் குழந்தை பாக்கியம் நன்றாக கிடைக்கும். ஆகவே ஐந்தாம் இடத்தை வைத்து அதிர்ஷ்டம் போக்குவரத்து, இந்த மாதிரி ஒரு அமைப்பு நல்லா சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அவர்களுக்கு எப்படி ரெண்டாவது வந்து பூர்வீக புண்ணியம், ரெண்டாவது வந்து குலதெய்வத்தினுடைய அருள் இதெல்லாம் வந்து கிடைக்குமா இல்லையா என்பதை ஐந்தாம் இடத்தை வச்சு நாம் கணக்கு போட்டுக்கலாம். முடிந்த அளவுக்கு ராகு பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், சனி பகவான் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் பூர்வீகத்தை மாற்றிக்கிறதே ரொம்ப நல்லது. அதுக்காக குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இருந்தால் அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஆகவே மேலும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.